நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. விஜயினுடைய கடந்த ஓரிரு ஆண்டு கால நேரடி நிகழ்வுகள் அல்லது திரைமறைவில் அவர் செய்கிற சில விஷயங்களை வச்சு பார்த்தார். இந்த சமுதாயத்தின் மீது, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அரசியலுக்கு வரணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கிறத நம்மால் உணர முடியுது. ஆனால் ஒரு ஆபாசத்தின் உச்சம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை இவர் வாயால் இவருடைய குரல்லையே சொன்னதை இந்த வசனத்தை கொண்டு வந்து அந்த உதவி இயக்குனரோ இயக்குனரோ கதை ஆசிரியரோ வசனகர்த்தாவோ கொண்டு வரும்போதே விஜய் தன் காலில் கிடந்ததை எடுத்து அடித்தான்ற செய்தி தான் பத்திரிகைகளில் வந்திருக்கணும். அதைத்தான் இந்த நாட்டை ஆளப்போகிற ஆள விரும்புகிற விஜயிடமிருந்து அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் எதிர்பார்ப்பாங்க. திரைப்படத்தில் சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க, இது யூடியூப் தளத்தில் வெளியேற்றப்பட்ட ஒரு முன்னோட்ட காட்சி சார். இது இதெல்லாம் யோக்கியமான வாதமா சார்? அயோக்கியத்தனமான வாதம் சார். இது யூடியூப்ல குழந்தைகள் தான் முதல்ல பார்ப்பாங்க. யூடியூப் பக்கம் ஒரு ஒரு குழந்தை கையிலையும் மொபைல் இருக்கு, எப்படி யூடியூப்குள்ள போகணும்னு இருக்கு. விஜய்னு போட்டால் லேட்டஸ்ட்ல இதுதான் வந்து நிற்கும். இதைத்தான் விஜய் விரும்புகிறாரா? இப்படிப்பட்ட சமுதாய மாற்றத்தை தான் விஜய் விரும்புகிறாரா? அயோக்கியத்தனமான செயல் அழுத்தமாக சொல்லுவேன், விஜயிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை இப்படி ஒரு செயலை நான் எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டு மக்களிடம் விஜய் மன்னிப்பு கேட்கணும். அந்த வார்த்தை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? கதைக்கு அவசியம்னு யாராவது சொன்னால் ஓகே, கன்னத்தில் அறையணும்னு சொல்லுவேன் நான். ஆனாலும் அரசியலுக்கு வர விரும்புகிற விஜய் ரசிகர்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. மற்ற நடிகர்களை பற்றி நான் பேச மாட்டேன். இப்போது ஆடியோ லான்ச்சு வந்து நேரு உள் விளையாட்டு வரங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ண கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை தடுத்ததுனால விஜய் நீங்கள் தடுத்துட முடியுமா? திமுக முடியாது. விஜயகாந்தோடைய மண்டபத்தை இடித்தாங்க, விஜயகாந்த் வராமையாக போனார். கலைஞர் ஜெயலலிதா இருக்கிற போதே அரசியலுக்கு வந்தார். கலைஞர் அடைய வேண்டிய இடத்தை அவர் அடைந்தார். அந்த தேர்தலில் பிரதான எதிர்கட்சித் தலைவர் அவர் வந்து உட்கார்ந்தார். தடுக்க முடிஞ்சது அவங்களால. எவ்வளோ பெரிய திறமசாலையை அவனால் எடுத்துகிட்டு போட்டு சார், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க சார். எதுக்கு சார் இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு? ஏற்கனவே கெட்டது போதான். நீங்கள் வேறு இவ்வளவு நாடறிஞ்ச பிரபல இந்த காரியத்தை செய்கிற போது தான் நமக்கு கொதிக்குது. இந்த நாட்டை ஆளப்போகிற ஒரு தலைவன் வருவான் பாரு, தலைவன் இப்படி தான் வருவானா? அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு எதுக்கு சார்? கோபம் வருமா வராதா? ஒரு துளி விஜய் யோசிச்சிருக்கணும். எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. யோக்கியமற்ற செயல். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்முடைய பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலம் ஒரு பக்கம் சூடு பிடித்து கொண்டே போனாலும் தமிழ்நாட்டினுடைய சமூக வலைதளம், சமூகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் நிறைய பேருக்கும் அதிகமான பொறுப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நிறைய முறை சுட்டி காட்டிருக்கீங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய லியோ திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சியில் வந்து ஆபாசமான வார்த்தைகள் அடங்கிய மற்றும் வன்முறை காட்சிகளோடு கூடிய ஒரு வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல மில்லியன், பல கோடி பேர், 2.5 கோடி பேர் இப்போதைக்கு நம்ம பேசுகிற தருணத்தில் பார்த்துருக்குறாங்க. சமூக பொறுப்பு இல்லையா, ஒரு அக்கறை இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு பக்கம் இருக்குது. விருப்பம் இருந்தால் பாரு, இல்லைனா போய்கிட்டேன்னு ஒரு பக்கம் இருக்குது. இது எப்படி மதிப்பீடு செய்யணும்? ஒரு சாதாரண நடிகராக இருந்து அவரோ அவரை சார்ந்தவர்களோ இப்படி ஒரு கருத்தை சொன்னால் நம்ம கடந்து போயிடலாம். விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி போங்கன்னு. விஜயினுடைய கடந்த ஓரிரு ஆண்டு கால நேரடி நிகழ்வுகள் அல்லது திரைமறைவில் அவர் செய்கிற சில விஷயங்களை வச்சு பார்த்தா இந்த சமுதாயத்தின் மீது, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அரசியலுக்கு வரணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. அதனால தான் ரசிகர் மன்றங்கிறத விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் அப்படின்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவங்களை கௌரவிச்சார். மாணவ மாணவிகளை அதிக மதிப்பெண் பெற்றது தப்பு இல்லை. நல்லா படிக்கிறவங்களை எவர் ஒருவர் எந்த வடிவில் கௌரவித்தாலும் உதவினாலும் நம்ம அதை வரவேற்கலாம், வாழ்த்தலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியல் ஆர்வம் அவருக்கு இருக்குங்கிறத இவருடைய இத்தனை ஆண்டுகால செயல்பாடுகள், படத்தில் அவர் பயன்படுத்துகிற வசனங்கள், ஒரு ஒரு ஆடியோ லான்ச்லையும் ட்ரெய்லர் வெளியீடுகள்லையும் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் பேச்சுக்கள் நம்மளுக்கு உணர்த்துது. அப்படி சமூக பொறுப்பும் அரசியல் ஆசையும் இந்த நாட்டை ஆளணுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிற விஜய் தன்னுடைய வசனங்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்துறது வேறு, சமூகத்துக்கு நல்லது சொல்கிற மாதிரி, ஆட்சியாளர்களுக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி பயன்படுத்துனது, எப்படி வந்தாலும் விமர்சனத்துக்குள்ளாக எதிர் விமர்சனம் மக்களால் ரசிக்கப்படும், கடந்து போகப்படும்.
ஆனால் ஒரு ஆபாசத்தின் உச்சம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை இவர் வாயால் இவருடைய குரல்லையே சொன்னதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது, நியாயப்படுத்த முடியாது. அது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கடுமையாக சில வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பலை. ஒரு சராசரி சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு சராசரி மனிதன் கூட பயன்படுத்த தயங்குகிற வார்த்தையை விஜய் எப்படி இப்படி பயன்படுத்துகிறான்னு எனக்கு புரியலை. இந்த வசனத்தை கொண்டு வந்து அந்த உதவி இயக்குனரோ இயக்குனரோ கதை ஆசிரியரோ வசனகர்த்தாவோ கொண்டு வரும்போதே விஜய் தன் காலில் கிடந்ததை எடுத்து அடித்தான்ற செய்தி தான் பத்திரிகைகளில் வந்திருக்கணும். அதைத்தான் இந்த நாட்டை ஆளப்போகிற ஆள விரும்புகிற விஜயிடமிருந்து அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் எதிர்பார்ப்பாங்க. மாறாக இவரே டப்பிங் தியேட்டருக்கு போய் அந்த வசனத்தை பேசினது எந்த வகையிலும் ஏற்கத்தகுந்த செயல் அல்ல. நடிப்பா நடிப்பா பாருங்க, அதுக்காக கிட்ட வார்த்தை பேசுறீங்களா? நீங்க வன்முறைன்னு சொன்னதை பத்தி நான் ஒரு துளி கூட அதை பத்தி கவலைப்படல, ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கல. ஏன்னா படங்கள்ல அது சகஜமா போயிடுச்சு. ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் பெண்களும் குழந்தைகளும் அதிகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விஜயை பிடிக்காத அஜித் ரசிகர்களுக்கும் கூட இது தெரியும். என்னை போன்ற பத்திரிகையாளருக்கும் தெரியும், விஜயை ரசிக்கிற ரசிகனாகவும் எனக்கு தெரியும். குழந்தைகளும் பெண்களும் அதிகம். ஒரு துளி ஒரு நொடி விஜய் அதை பத்தி யோசிச்சிருந்தாருன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார். பூட்டி அறையிலுக்குள்ளே இதை கூட ஆபாசமாக பேசுங்க, யார் உங்களை வேணான்னு சொன்னார். நான் சொல்கிறேன் புரியுதுங்களா? பொதுவெளியில் ஒரு வெகுஜன ஊடகத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தேனாமா தெரிய வேண்டாமா விஜய்க்கு? திரைப்படத்தில் சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க, இது யூடியூப் தளத்தில் வெளியேற்றப்பட்ட ஒரு முன்னோட்டம் சார். இது இதெல்லாம் யோக்கியமான வாதமா சார்? அயோக்கியத்தனமான வாதம் சார் இது. யூடியூப்ல குழந்தைகள் தான் முதல்ல பார்ப்பாங்க யூடியூப். இப்போ ஒரு ஒரு குழந்தை கையிலையும் மொபைல் இருக்கு, எப்படி யூடியூப்குள்ளே போகணுன்ட்ருக்கு? விஜய்னு போட்டால் லேட்டஸ்டில் இதுதான் வந்து நிற்கும். இதைத்தான் விஜய் விரும்புகிறாரா? இப்படிப்பட்ட சமுதாய மாற்றத்தை தான் விஜய் விரும்புகிறாரா? சொல்லுங்கள், எந்த வகையில் விஜய் செஞ்சதை நியாயப்படுத்த முடியும்? விஜய் வெளிப்படையாக முதல்ல மன்னிப்பு கேட்கணும். குறைஞ்சபட்சம் தன் வீட்டுக்குள்ளே கண்ணாடி முன்னாடி நின்று அவர் மன்னிப்பு கேட்டுக்கணும். தன்கிட்ட தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். இவ்வளோ கடுமையாக சொல்கிறீங்க. கடுமை இல்லை சார், என்ன இந்த கோபம் கூட காட்டலைன்னா எப்படி சார் கடந்து போக முடியும்? எந்த வகையில் இதை நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? என்ன வேணாலும் பண்ணலாம், தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்கிறதா? இதை விட கேவலமாக பேசினாலும் பார்ப்பாங்க, பூட்டி அறைகளுக்குள்ளே பார்ப்பாங்க. நீங்கள் பொது வழியில் ஒரு பொது இடத்துல சினிமாவில் திரையிட போகிறீங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிற மிதக்கிற சமூக வலைதளத்தில் நீங்கள் வெளியிடுறீங்க. அயோக்கியத்தனமான செயல் நான் அழுத்தமாக சொல்லுவேன், விஜயிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை இப்படி ஒரு செயலை நான் எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டு மக்களிடம் விஜய் மன்னிப்பு கேட்கணும். நிச்சயமாக இவ்வளோ எதிர்ப்பு வந்த பிறகு திரைப்படத்தது இல்லாமல் இருக்கலாம், நீ கட் பண்ணலாம், மியூட் பண்ணலாம். அந்த வார்த்தை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? கதைக்கு அவசியம்னு யாராவது சொன்னா ஓகே கண்ணத்துல அரையணும்னு சொல்லுவேன் நான். எந்த கதைக்கு எந்த வார்த்தை தேவை? ஒவ்வொரு பத்து வில்லன்கள்ல ஒரு சின்ன துணை நடிகர் பேசினா கூட அந்த வார்த்தைக்கு பீப் போடுறாங்க. நாடறிஞ்ச ஒரு நடிகர், கோடிக்கணக்கான மக்கள் ரசிக்கிற ஒரு நடிகர் இந்த கேவலமான செயலை செய்யலாமா? அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. நேற்று வெளியிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட திரையரங்கில், ரோஹிணி திரையரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க, அலைகடலை நான் உள்ளே போகிறாங்க, ஒட்டு மொத்தமாக சதச்சிட்டு சின்னாபின்னப்படுத்திட்டு வெளியில் வராங்க. இல்லை அந்த தியேட்டரு அடைந்த நஷ்டத்துக்கு அந்த நஷ்டிட்ட விஜய் கொடுக்க போகிறான், ரைட்டு, ரசிகர்கள்ட்ட உற்சாகம் இருக்கும், எல்லாம் கரெக்டு. ஆனாலும் அரசியலுக்கு வர விரும்புகிற விஜய் ரசிகர்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. மற்ற நடிகர்களை பற்றி நான் பேச மாட்டேன். அவங்க யாரும் அரசியல் பேர் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னால் ஒரு சமூக பொறுப்பு மற்ற நடிகரோட கூடுதலாக அந்த நடிகருக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கிற உரிமை எனக்கு இருக்கு. இது அரசியலுக்கு வராங்கிறதுக்காக தான் அவரை கார்னர் பண்ணுறாங்க. யாரு சார் கார்னர் பண்ணுறாங்க? எதுக்கு சார் கார்னர் பண்ணுறாங்க? இப்போ ஆடியோ லான்ச் வந்து நேரு உள் விளையாட்டு வரங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ண கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை தடுத்துட்டனால விஜயை நீங்கள் தடுத்துட முடியுமா? திமுக முடியாது. விஜயகாந்தனுடைய மண்டபத்தை இடித்தாங்க, விஜயகாந்த் வராமையாக போனார். கலைஞர் ஜெயலலிதா இருக்கிற போதே அரசியலுக்கு வந்தார், கலைஞர் அடைய வேண்டிய இடத்தை அவர் அடைந்தார். அந்த தேர்தலில் பிரதான எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து உட்கார்ந்தார், தடுக்க முடிஞ்சது அவங்களால. ஸோ ஒரு நிகழ்ச்சியை தடுக்கிறனாலெல்லாம் விஜயை நீங்கள் தடுக்க முடியாது. நான் அதையெல்லாம் அந்த பார்வை வேறு. அப்படி எண்ணம் இருக்கிற விஜய் எப்படி நடந்துக்கணுங்கிறது இந்த ஒரு வார்த்தையில் அவர் தன்னுடைய பேர் புகழ் அத்தனை கெடுத்துக்கிட்டார்னு சொல்கிறேன். நியாயப்படுத்தவே முடியாது. காட்சியினுடைய வலுவுக்கு கதைக்கு என்ன வீரியம்? இதோடைய வாயை கிண்டாதீங்க. இப்படியான சூழல் இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் குறிப்பாக இயக்குனர் மீது தான் இதுக்கு வந்து அதிகமான பொறுப்பு இருக்குது. இயக்குனர் சொல்கிறத நடிகர் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறாங்களே சார். நிஜமாகவே கதாநாயகன் என்பவர் இயக்குனர் சொல்கிறது தான் செய்யணும். நான் கேட்குறது, பெண்களும் குழந்தைகளும் பார்க்க வர்ற ஒரு படத்தில் இப்படி ஒரு வார்த்தை உள்ள வசனம் தேவைதானா? அது லோகேஷ் கனகராஜாருக்கிட்ட யாராக வேணாலும் இருக்கட்டும் சார், சொல்கிறது புரியுங்களா? அவங்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க குடும்பத்திலே பெண்கள் இருக்குது, குழந்தைகள் இருக்குல்ல. விஜய் வீட்லேயே ஒரு பையன் இருக்கார்ல, துளி கூட வைக்கப்பட மாட்டாரா விஜய்? எவ்வளோ பெரிய திறமசாலையை அவனால் எடுத்துகிட்டு போட்டு சார், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க சார். எதுக்கு சார் இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு? ஏற்கனவே கெட்டது போதான், நீங்கள் வேறு இவ்வளோ நாடறிஞ்ச பிரபல இந்த காரியத்தை செய்கிற போது தான் நமக்கு கொதிக்குது.
எவனோ ஒருத்தர் ரோட்டில் போகிறோம்னு சொல்லி நம்ம இவ்வளோ தூரம் பேச மாட்டோம். ஒரு துணை நடிகர் பேசினா கூட நீங்களும் அப்படி பேசியிருப்போமா? இல்லை. இந்த நாட்டை ஆள போகிற ஒரு தலைவன் வருவான் பாரு, தலைவன் இப்படி தான் வருவானா? அப்படிப்பட்ட தலைவன் நமக்கு எதுக்கு சார்? கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக. ஒரு துளி விஜய் யோசிச்சிருக்கணும். எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. யோக்கியமற்ற செயல். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.